வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல சட்டனை செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு தான் பார்க்க போறோம். இட்லி வேகறதுக்குள்ளேயே இந்த தொக்கு செஞ்சு முடிச்சிடலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். இதுக்கு நான் பழுத்த 3 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். வெள்ளை உருட்டு உளுந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 6 எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும், இல்லைன்னா ரொம்ப புளிப்பு தெரியும். இப்போது ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வந்து வெடிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளியை வந்து ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பல்ப்பு வர மாதிரி அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். மிளகாவையும் தக்காளியும் அரைச்சாச்சு. இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த உளுந்து போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு நடுநடுவில் கடிப்படும் போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வறுப்பட்டதும் அரைச்சி வச்சிருக்க மிளகாய் தக்காளி விழுதை இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்குள்ளேயே சட்னி ரெடி ஆகிடும். இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை எடுத்திருக்கேன். எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நல்லா கொதிச்சு கொதிச்சு வத்திருக்கு, அதனால வந்து வெளியவே நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.